ஹாய், ஹலோ, அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இப்ராஹிம். இன்றைக்கி வந்து எங்கள் பெத்தா வீட்டில் சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறதான் வந்து வீடியோவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். மத்தியானம் தான் வந்து பிளாக் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மத்தியானம் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு எங்கள் அத்தாட்ட வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் எல்லா இதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். தயிர் பச்சடி அதெல்லாம் வந்து விரவி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயில் ஊற்றிட்டு பட்டை இலை கிராம் அப்புறம் பிரியாணி இலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் மிளகா அதெல்லாம் போட்டு கொத்தமல்லி இலை புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருந்தேன். நல்லா ப்ரௌனாக வர வரையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அரிசி வந்து சைடில் கழுவி வச்சுட்டேன். சிக்கன் வந்து என்னென்னா மசாலா போட்டு மேரினேட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சு அப்புறம் நம்ம போட்டோம்னா வந்து அந்த மசாலாஸ் வந்து பிரியாணியில் ஓட்டும். ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் அது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து அதோட மிக்ஸ் ஆகும். தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன் சிக்கனை. அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து கழுவி வச்சுருந்தேன். அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரைஸ் வந்து வீட்டில் இருந்த நார்மல் ரைஸ் தான் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு நாங்கள் பிரியாணி செய்ய மாட்டோம். ஏன்னா ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம். நெய்ச்சோராக தான் வந்து அடிக்கடி வந்து செய்வோம். அதனால் வீட்டில் இருந்த ரைஸை வந்து எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அடுத்து ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். ரைஸ் சிக்கன் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டேன். அப்புறம் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டு இருந்தேன். பிரியாணி செஞ்சுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சண்டேனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. மத்தியானம் போல் நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ என்னோடய சிஸ்டரின்லாம் எப்பவும் போல் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு ₹1 ஊட்டி விடுவாங்க. அதை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என் சிஸ்டரின்லாம் ரொம்ப காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா அதை அப்படியே வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தாள். நானும் அப்புறமா ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் எப்போவுமே பிரியாணிலாம் செய்ய மாட்டேன். எப்போமாவது தான் செய்வேன். அதுவும் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் பிரியாணியே செய்கிறேன் வீட்டில். அதுக்கு முன்னாடி கீ ரைஸ் அப்புறம் தேங்காய் சோறு அதுதான் செய்வேன். ஈவினிங் போல் வந்து எங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. என்னோடய ரிலேட்டிவ் தான், அவங்க நெய்பர் தான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour ஃபங்க்ஷன் தான். சாரீ கட்டிட்டு நான் என் சிஸ்டரின்லாம் எங்கள் அம்மா பிள்ளையில கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாரி நான் அந்தளவுக்கு கெட்ட மாட்டேன். ஆனால் என் பெத்தாவும் என் சிஸ்டரின்லாம் சேர்ந்தால் கெட்ட வச்சுட்டாங்க. 1/2 hour ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபர்த்தா போட்டு போயிட்டு வந்துடுவேன். அவங்க தான் 2 பேரும் சேர்ந்து சாரி கெட்ட வச்சுட்டாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டாங்க. பொண்ணு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசிட்டு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டீ ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் மிச்சர்லாம் தந்துட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். என் பசங்களும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பையனும் என்னோடய தம்பியும் ரெண்டும் சேர்ந்து உட்காந்து விளாண்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நேரம் அப்படியே போச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு. அப்புறம் ஈவினிங் போல் வந்து நானும் என் தம்பியும் வந்து எப்போவுமே மேரேஜ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து நல்லா வாக்கிங் போயிட்டு வெளியே ஏதாவது பானிபூரி காளான் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்பப்போ சாப்பிட்டு வந்துடுவோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்தளவுக்கு போகலை. சரின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் கழித்து போயிருந்தனால என் தம்பியை கூப்பிட்டேன். வாடா நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய சின்ன தம்பியும் தான் போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே குடிக்கிற வந்து கஞ்சி அப்புறம் கறிவடை தான் மோஸ்ட் ஃபேவரட். அங்கே மேலப்பாளையத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். A1 கடை அப்படின்னா சொன்னால் நல்லா தெரியும். கறிக்கஞ்சி கறிவடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. வீட்டில் செஞ்சால் கூட அந்தளவுக்கு வராது. நான் சொல்லுவேன், எனக்கு அப்படி தான் தோணும். அதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதை நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து சாக்லேட் மில்க் ஷேக் தான் வந்து குடிப்பேன். ரொம்ப நாள் ஆச்சே சார்ஜா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜா வந்து ஆர்டர் போட்டோம். ஒன்று தான் ஆர்டர் போட்டோம். ஏன்னா வந்து நல்லா கூலாக இருக்கும், பாதி தான் சாப்பிட முடியும். நான் பாதி சாப்பிட்டேன், அவன் பாதி சாப்பிட்டான். அந்த சார்ஜாவில் வந்து நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் மில்க் அப்புறம் சுகர் அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆனதுனால நானும் நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் என் பையனும் சைடில் உட்காந்து கொஞ்சம் கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு டேஸ்ட்டுக்காக அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தேன். நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன் பாதி. அதுக்கப்புறம் என் தம்பி சாப்பிட்டான். அவனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியலை. சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் தந்துட்டு இருந்தான். இப்படி மாற்றி மாற்றி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே வந்துட்டோம். அது பக்கத்துலேயே வந்து ஷவர்மா கடை இருந்துச்சு. ஷவர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து 6 மந்த்ஸாக வந்து நான் டயட்டில் இருந்தேன். என்னோடய பையனுக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வெயிட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இருந்தேன். இப்போ 1 மந்த்தாக கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதான் இன்றைக்கி ஈவினிங் போல் எல்லாம் சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு என் தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மதியானமே நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டனால சரின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்துலேயுமே ஆர்டர் போட்டு நான் பாதியும் அவன் பாதியும் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஷவர்மா வந்து பாதி நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி கையில் வந்து கொடுத்துட்டேன். ஷவர்மாவோட டேஸ்ட்டு வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. அந்த அண்ணன் பண்ணி கொடுத்துட்டு நான் திங்கும் போது கேட்டாங்க நல்லா இருக்கா அப்படின்னு.
உண்மையிலே நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து வீடு பக்கத்தில் வந்து இருக்கிற ஒரு பேக்கரி. இங்கே வந்து நான் வந்த உடனே போகணும்னு நினச்சேன். சரி போகிற வழியில் தானே இருக்குது, போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸ் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறக்கான்னு போனோம். ஆனால் நாங்கள் போன நேரம் என்னமோ தெரில, பப்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பையனுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப பிடிக்கும், சாக்லேட் கேக். அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டோம். அவன் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டான், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் ரெண்டு வாய் சாப்பிடுவான். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்மளும் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு கேக் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு தின்னுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நாள் ரொம்பவே நல்லா போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.